ஹை காய்ஸ், நான் தான் உங்கள் கேகே பேசுகிறேன். திருப்பி வீடியோ கொண்டாச்சு. இன்றைக்கி நம்ம ஃப்ரம் சீசன் 1 எபிசோட் 4 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸான எபிசோட்லாம் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க, இல்லை நான் மண்டை குழம்பிடும். அப்படியே நம்ம சேனலுக்கு புதுர் வந்தால் போய் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் லைக் பட்டன் மறக்காமல் கொடுத்துருங்க. ஸோ ப்ரீவியஸாக என்ன நடந்திருக்கோன்னா, ஃப்ராங்க்லின் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாக்ஸில் வந்து போட்டுருவாங்க. அதனால் வந்து மிருகங்களை அவனை அடிச்சு சாப்பிடுச்சிருவான். ஆனா இந்த விஷயம் பாய்டுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஃபாதரோட கட்டாயத்தினால அவர் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் ஜூலியா வந்து காலனி ஹவுஸை தேர்ந்தெடுத்ததுனால அங்க வந்து வாழ்றான். அது மட்டும் இல்லாம ஜிம்மும் என்ன பண்றாங்கன்னா, அவங்களும் ஒரு வீட்டுல வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா தேபத்தாக்கு ஜூலி வந்து காலனி ஹவுஸ்க்கு போனது விருப்பமே இல்லை. இருந்தாலும் வேற வழி இல்லைன்றதால அவ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி ஜேடுக்கும் எல்லாம் உண்மையை தெரிஞ்சதுனால கெனி என்ன பண்றான், அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். சோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அதுதான் இப்ப பார்க்க போறோம். சரி, கதையோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சின்ன பையன் அந்த பங்கர்ல இருந்து வெளியே வரான். அங்க வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து இறந்து போய் கிடக்குறாங்க. அதை பார்த்தா அவன் ரொம்ப பயந்து போறான். அந்த பையன் வேற யாரும் இல்ல, நம்ம விக்டர் தான். அப்படியே விக்டர் கரண்ட் சீன் காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான், ஜூலி தூங்கிட்டு இருக்கத வந்து வரைஞ்சிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னா ஜூலி பயந்து போயிடுறான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, நான் சும்மா உன்னை வரைஞ்சிட்டு தான் இருந்தேன். உனக்கு ட்ரீம்ஸ் எல்லாம் நிஜத்துல நடந்தா உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் கேள்வி கேட்கறான். என்னது, என்னவோ உனக்கு புரியாது, உனக்கு இந்த டிராயிங் வேணா வச்சுக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். அட கடவுளே, என்ன கொடுமடாயுது அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி நினைச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா இன்னொரு பொண்ணு வந்து வரா. இவ பேர் வந்து ட்ரிடி. இவ என்ன பண்ணுவா, இவ ஒரு த்ரிடின்னு வந்து நம்ம வச்சுக்கலாம் பேரு, ஏன்னா இவ அந்த மாதிரி வேலைகள் தான் வந்து பண்ணிட்டு இருப்பா லைட்டா. அப்ப என்ன பண்ணுவா, ஜூலி பக்கத்துல பில்லோ இருக்கும், அதை வச்சுதான் தூங்கிருப்பான். ஏன்னா இது இவளோட பில்லோ, அதனால வந்து அது கேட்கறதுக்கு வந்திருப்பான். ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி வந்து கொடுத்துருவான். இன்னொரு விஷயம், இதே மாதிரி ஒரு ஷர்ட் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா உந்துதான், உங்களுக்கு தான் எடுத்தேன். ஆமா இங்க எல்லாமே இப்படிதான் ஷேர் பண்ணி எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு ஜூலிக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. அவளுக்கு ஒரு மாதிரி இங்க இருக்கிறது அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது, ஏன்னா அவ இந்த மாதிரி இருந்தது இல்லையா. சரி போய் தொலைங்க அப்படின்ற மாதிரி அவ விட்டுற அப்புறமா. சோ இந்த மாதிரி கதைகளை உங்களுக்கு கொடுத்துட்டு பாத்துக்கிறீங்க. உன்னே தான் பண்ண இந்த மாதிரி சேனலுக்கு உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்க. அது எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ஜான் பிரிடன் இயக்கத்துல 2022 வந்த சீரிஸ் பேர் தான் தி ஃப்ரம். சரி வேலை பேசாம கதைக்குள்ள போயிடலாம் வாங்க. அப்போ பாய் என்ன பண்ணுறது, ஃப்ராங்க்லினோட பாடியை க்ளீன் பண்ணலான்னு சொல்லி வந்து பார்த்தா செதஞ்சு போய் கிடக்குது. அதை பார்த்தோன்னே பாய்டுக்கு மனசு கேட்கல, அட கடவுளே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே டைமில் கென்னியோட அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு கென்னியோட அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்காங்க. இந்த விஷயத்த சாரா வந்து பார்த்துட்டு அவ்வளோ லைட்டாக கில்ட்டியாக ஃபீல் ஆகுறா. அப்போ ஜிம் என்ன பண்ணுறாரு, டேபத்தா கிட்ட பேசலான்னு சொல்லி வர்றாரு. டேபத்தா ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. நம்ம என்ன பண்ணிட்டோங்க, யாருக்கு என்ன பாவம் பண்ணோம், நம்ம என்ன இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டோம், நம்ம பொண்ணு பேர் தனியாக போயிட்டா, இப்போ இங்கே ஒரு சாபம் மாதிரி, அதுவும் செத்து போனவங்க பிடிச்ச டீம் மக்கள்லாம் நம்ம குடிக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு, என்ன பாவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவ ஆரம்பிக்கிறாங்க. விடுமா, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஜிம் வந்து ஆறுதல் படுத்துறாரு. அப்ப பேசிட்டே இருக்க டைம்ல அப்படியே ஈத்தன் வந்து வந்துடுறான். அதனால அவங்க டாபிக்கை மாத்தி ஈத்தனை கொஞ்சம் சமாளிக்க ட்ரை பண்றாங்க. அவன் ஜூலிய மிஸ் பண்ணன்னு சொன்னோடனே டேபத்தாக்கு தாரதாரியா கண்ணி கொட்டுது. அதனால ஜிம் என்ன பண்றா, சரிவா நம்ம டைனர் போய் சாப்பிடலாம், பேன் கேக் மாதிரி புதுசா தான் செஞ்சிருப்பாங்க, நம்ம போய் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாரு. அப்ப ஈத்தன் வந்து டேபத்தை பத்தி கேட்கறான், அம்மா வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லம்மா இங்க கொஞ்சம் பேக்கிங் பண்ற வேலை இருக்கு, நான் பாத்துக்கிறேன் நீ போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே சொல்றேன். சரின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி போறான் அதே டைம்ல பாய்டு என்ன பண்றாரு அந்த ஃபேக்டரியோட பாடியை வந்துட்டு காட்டுல கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு அதை பார்த்துட்டு ஈத்தன் வந்து கேக்குறான் ஹாய் ஷெரீஃப் எப்படி இருக்கீங்க அது என்ன காட்டுல அப்படின்னு சொல்லி கேக்குறான் அது ஒண்ணும் இல்ல தேவையான பொருளை வந்து எடுத்துட்டு வர சொன்னாரு ஃபாதர் கார்ட்டர் அதனால தான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க டைனர்ல போய் சாப்பிட போற
ஓகே ஓகே, நீங்க தான் ஜிம்மா இருக்கணும், இவன் தான் ஈத்தனா இருக்கணும், நீங்க புதுசா வரவங்களுக்கு நாங்க என்ன கேக்குறீங்களோ அதை செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, ஈத்தன் வந்து எனக்கு பேன் கேக் பிடிக்கும் செஞ்சு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப ஜிம் வந்து கேள்வி கேட்கிறாரு, நாங்க இங்க வரும்போது நீ தானே பார்த்தும் பார்க்காத மாதிரி போனேன். ஆமாங்க, எப்படிங்க புதுசா வரவங்க கிட்ட போயிட்டு நான் பேச முடியும், அதனால தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, பரவாயில்ல விடுங்க விடுங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுமூகமா போறாங்க. அதுக்கப்புறம் பாய்டு என்ன பண்றாரு, பிராங்கோட பாடியை ஃபாதர் கிட்ட கொடுத்துட்டு அவர் வந்து போயிடுறாரு. ஏன் போறீங்க, சர்வீஸ் பண்ண வரல, சர்வீஸா தயவு செய்து போங்க ஃபாதர், செம்ம விருப்பில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப ஜேட் என்ன பண்றான், அந்த இருக்க பங்கர் மேல உட்காந்துட்டு இருக்கான். கெனி வந்துட்டு நீ என்ன சாப்பிட வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, உங்ககிட்ட ஒன்று காட்டணுவா அந்த பங்கர்க்குள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு வந்து அந்த இமேஜினேஷன் மாதிரி ஒரு ஃபீல் வந்ததுல, அதை வந்து காமிக்கிறான். இங்க ஒரு சிம்பிள் இருந்தது, இங்க ஒரு பாறையில விழுந்து கடந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இதெல்லாம் பார்த்து கெனி வந்து நீ என்ன இமேஜின் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இந்த மாதிரி அந்த மாதிரி எதுவும் கிடையாது, எனக்கு தெரியும் இமேஜினேஷன் என்னன்னு.
யோசிச்சிட்டியா? நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி உருவாக்கியிருக்கேன், எனக்கு தெரியும்யா நான் ட்ரக் எடுத்தா என்ன ஆகணும்னு தெரியும். ஸோ ஆனால் நான் இந்த மாதிரி இல்லை, புரிஞ்சுக்கோ, நான் சொல்றது நம்பியா அப்படின்னு சொல்லும்போது, சரி முதல்ல நம்ம ஷெரீஃப் ஸ்டேஷன் போயிட்டு அங்கே போயிட்டு வேலை வரையா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறான். அப்ப ஈத்தனுக்கு வந்து அந்த பேன் கேக் வந்து கொடுக்குறாங்க, அவனா ஹாப்பியா சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்போ ஜிம் வந்து சொல்றாரு, பாத்தியா இங்க எல்லாமே நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்போ அப்பா நம்ம இங்கேதான் இருப்போம் மைண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இல்ல 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 கொஞ்ச நாள் தான், ஏன்னா நம்மளோட ப்ராப்ளமே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, அவன் வந்து தாமஸோட கதையை வந்து பேசுறான். அதுக்கு பேசினோடனே ஜிம்முக்கு ஒரு மாதிரி மோடர்ட் ஆயிடுது. அதனால என்ன பண்றான், நான் பாத்ரூம் போயிட்டு வரேன், நீ இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஜிம் பாத்ரூம்குள்ள போயிட்டு அப்படியே கண்ணீர் விடுறாரு. அந்த டைம்ல இப்ப தாபத்தாவன் என்ன பண்றாங்க, அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணும்போது ஒரு வயலட் கலர் ஒரு ஸ்வெட்டர் வந்து பாக்குறாங்க. அதை பார்த்தோன்னா ஜூலி ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் ஈத்தன் வந்து சைலண்டா சாப்பிட்டு இருக்கும் போது கரெக்டா வந்து நம்ம விக்டர் வந்து அங்க வந்துடுறான். வந்துட்டு ட்ரீஸ் வந்து மூவ் ஆயிருக்கு தெரியுமா அப்படின்னு வந்து சொல்றான். என்ன சொல்றீங்க, ட்ரீஸ் மூவ் ஆயிருக்கா? ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பேச ஆரம்பிக்கிறான். நீ ஒரு பையனை பார்த்தேன்னு சொன்னல, வெள்ளை கலர் டி ஷர்ட் வெள்ளை கலர் பேண்ட் போட்டுட்டு, அவன் இது இவனான் பாரு அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆமா இவன் தான், நீங்க ஏன் கேக்குறீங்க? அப்ப அவன் உண்மையிலே இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டே உட்காந்துட்டு இருக்கும் போது ஜிம்மு கரெக்டா வந்துடுறாரு. ஏய் நீ என்ன பண்ற, அது என்ன பேப்பர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அவனை அடிச்சு அங்கிருந்து துரத்துறாரு. இனிமே என் பையன் பக்கம் வர வளர்ச்சிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் அங்க இருக்கவங்க எல்லாம் பார்த்தோன்னே, அப்பா நீங்க பண்ணு தப்பு, அவர் என் ஃப்ரெண்டு பா அப்படின்னு சொல்லிட்டு ஈத்தன் வந்து சொல்றான். வாப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடறாரு. அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. அங்க போனோட ஈத்தன் வந்து சொல்றான், அப்பா என்கிட்ட பேசாதீங்கப்பா போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு தனியா உட்காந்துறான். அவருக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல, அப்படியே அங்கிருந்து கிளம்புறா ஜிம்மு. அப்ப ஜூலி என்ன பண்றான், நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது கரெக்டா வந்து பாத்திமா வந்து வரா. என்னமா ஜூலி உன்னை ஃபுல்லா தேடிட்டு இருந்தேன், எங்க காணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் அழுதுட்டே சொல்றான். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அழுவுற? ஓ அந்த ட்ரூடியோட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டா, அதுதானே உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க புதுசா யாரும் ட்ரெஸ் வாங்க போறது இல்ல, உன்னோட ட்ரெஸ்ஸா இருக்கணும் ஒரு கெஸ் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆமா நான் இங்க வந்ததே பெரிய தப்பு போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும் போது, அப்படிலாம் நினைக்காத என் கூடவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறான். அப்படியே இவங்க வெளியே வந்துட்டு துணிக்காய வச்சதெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஜூலியோட அம்மா தேபத்தை வந்து வராங்க. இதை பார்த்த ஜூலி, சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறான். இல்ல கண்ணா, இதான் உன்னோட ஸ்வெட்டர் அந்த பேக்ல கண்டுபிடிச்சேன், என் கூட அப்படியே வந்துடுறேன், நான் டானா கிட்ட நான் பேசுறேன், குழந்தை தெரியாம இந்த முடிவு எடுத்துட்டா அப்படின்னு. இல்லம்மா இதுதான்மா புரியல எனக்கு, எப்ப பார்த்தாலும் நான் தான் தப்பு பண்ண மாதிரி பண்ணிடுவீங்க. கரெக்டா சொல்ல போனா என்னன்னா, இந்த ட்ரெஸ்ஸை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேணா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, இரு இது பேர் கண்ணா ஒன்னு புரிஞ்சுக்கோ, நம்ம ஃபேமிலியா ஒன்னா இருந்தாதான் இங்க இருந்து நம்ம தப்பிச்சு போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, அம்மா நீங்க ஃபேமிலி பத்தி என்கிட்ட சொல்றீங்களா? நீங்களும் அப்பாவும் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும், நீங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்க, நான் என்ன உனக்கு குழந்தை நினைச்சிட்டு இருக்கீங்களா, இதுதான் லாஸ்ட் ட்ரிப்னு சொல்லிட்டு எங்க கிட்ட அப்புறமா சொல்லலாம்னு இருந்தீங்க, கரெக்ட் தானே? ஆனாலும் நீங்க ரொம்ப வருத்தமா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது, அதுக்காக எப்ப பார்த்தாலும் தாமசே நினைச்சிருந்தா என்ன பண்றது, நாங்க இன்னும் ரெண்டு பசங்க இருக்கோமா அவங்களை பத்தி நினைப்பு இருக்கணும், புரியுதா? அதெல்லாம் என்னவோ நீங்க என்னவோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப ஃபாத்திமா என்ன பண்றா, சரி கொடுங்க நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வெட்டர் வந்து வாங்கிக்கிறான். அதே டைம்ல ஜேட் என்ன பண்றான், கெனி கூட ஷெரீஃப் ஸ்டேஷன்ல வந்து இருக்கான். அங்க வந்துட்டு இவங்க எல்லாருமே எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேப்ல குறிச்சு வச்சிருக்காங்க. சோ எல்லாருமே ஒரு ஒரு டைரக்ஷன்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கெனி எல்லாத்தையும் தெளிவா புட்டு வைக்கிறான். பாரு நான் கூட டெக்சஸ்ல இருந்து தான் வந்தேன், சோ அதே மாதிரிதான் எல்லாருமே நிறைய இடத்துல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஜேட் சொல்றான். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன் ஜேட், இங்க இருக்கிறத நிறைய நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா கஷ்டம், நான் கண்டுபிடிக்கணும் நினைப்பேன், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கா, நான் பார்த்தது என்னது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்னால நான் ஓய முடியாது, நான் இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். நீ ஒரு தப்பு பண்ற ஜேட், இங்க வர்ற மக்கள் மொத்தமா பயப்படுற விஷயம் அந்த மான்ஸ்டர் தான், ஆனா அது மட்டுமே கிடையாது, இங்க இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, அதை நம்ம தாண்டி வந்தாதான் நம்மளால எல்லாமே ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது கரெக்டா அங்க ரேடியோ வந்து ஒர்க் ஆகுது. அதை பார்த்துட்டோன்னே, ஆமா இது அப்பப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கெனி சொல்றான். அதை பார்த்துட்டு ஜேடுக்கு ஏதோ ஐடியா வருது, அதனால நான் இதை எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு எடுத்துட்டு போயிடுறான். ஜிம் என்ன பண்றாரு, அந்த பிக்சரை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப டேபத்தாவும் வந்து வந்துட்டு இருக்காங்க. அதனால ஜிம் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி டைனர்ல இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த வந்து சொல்றாரு. டேபத்தாவும் என்ன பண்றாங்க, ஜூலி கிட்ட என்ன நடந்ததோ அதையும் வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஜூலிக்கு நம்ம டைவர்ஸ் பண்ண போறோம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அவரு எப்பவும் போல ஆறுதல் படுத்துறாரு, ஏன் எப்ப பார்த்தாலும் இதே பண்றீங்க, ஏன் உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதா, பார்த்தாலும் ஆறுதல் படுத்தனே சொல்லணும், நீங்களும் பயப்படுறேன் வேற ஏதாவது வழி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க. என்ன பண்ண சொல்றேன்னா, இப்ப மாட்டிக்கிட்டோம், அதுக்கு ஏதாவது பண்ணணும்னா நம்ம நம்பிக்கையான வார்த்தைகள் ஏதாவது சொல்லிதான் ஆகணும், சும்மா இருப்பே தாதமா. அப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போது ஈத்தன் தண்ணி தாங்க எடுக்குதுன்னு கீழே வரும்போது விக்டர் வந்து ஜெனல வந்து கது தட்டி, கது துற அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஈத்தனுக்கு ஒன்றும் புரியல, அதனால அவனும் போய் கது திறந்து என்னன்னு சொல்லி கேட்கறான். நம்ம போய் அவனை கண்டுபிடிக்கணும், அவன் இந்த இவ்வளவு காலம் கழிச்சு திருப்பி வந்திருக்கானா, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். நான் வர முடியாது, என் வீட்டுல கத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உனக்கு புரியல ஈத்தன், முன்னாடி அவன் என்ன சூஸ் பண்ணான், இந்த வாட்டி
சூஸ் பண்ணிருக்கான், ஏதோ ஒரு விஷயம் ஏதாவது இருக்கணும், நம்ம போய் முதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, உண்மையிலேயே சொல்றீங்க, சரி ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். அதுக்கு இந்த ஸ்டிக் எடுத்துட்டு வரக்கூடாது, இந்த ஸ்டிக்கை தூக்கி கூட நான் வேற ஸ்டிக் தரேன்னு சொல்லிட்டு வேற ஸ்டிக்கை கொடுக்குறான். அதுக்கப்புறம் இவனை காட்டுக்குள்ளேயும் கூட்டிட்டு போயிடறான். இந்த விஷயம் தெரியாம ஜிம்மும் டாபதாவும் வந்து வெளியே ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைம்ல பாய் என்ன பண்றாருன்னா அந்த பாக்ஸை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஃபாதர் வந்துட்டு, நீ என்னை பத்தி திட்டுறது இதெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன், ஏன்னா இந்த மக்களுக்கு நீ தேவை ஓகேவா, அந்த பிராங்க்லின் ஃபேமிலி செத்ததுக்கும் பிராங்க்லின் பாக்ஸ்க்கு வந்ததுக்கும் நீ காரணம் கிடையாது, எல்லாத்தையும் நீ பழி ஏத்துக்காத, புரியுதா? இந்த பாருங்க ஃபாதர், லைனை கிராஸ் பண்ணி அடுத்த தான் என்ன பேசுறீங்களோ பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாய்ட் சொல்லும் போது, நான் பேசினா என்ன பண்ணுவேன், உன் மனைவிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்றதுக்காக எல்லா பழியும் நீயே போட்டுக்கிறனா அது வந்து நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, புரியுதா? இந்த மக்களுக்கு நீ தேவை. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்க எல்லாருமே எப்படி காப்பாற்ற போறேன்னு தெரியாம முடிச்சிட்டு இருந்தோம், ஆனா நீ வந்த பிறகு ஒரு பிரச்சனையை நடக்காம பார்த்துக்கிட்ட, கரெக்டா கைட் பண்ணி கூட்டிட்டு போன, அதுதான் எங்களுக்கு தேவை, புரியுதா? நீ என்ன பஞ்சிங் பேக் மாதிரி யூஸ் பண்றியோ அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், என்ன திட்டிக்கோ என்ன வேணா பண்ணிக்கோ, எனக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது, ஆனா இந்த மக்களுக்கு நீ தேவை பாய்ட் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அதே டைம்ல பாய்டு இதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டா கை வலி திருப்பி ஆரம்பிக்குது, அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதே டைம் விக்டர் வந்து ஈத்தனை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப அவன் சில விஷயம் பேசிட்டு இருக்கும் போதே தெரிய வருது, அவன் ரொம்ப வருஷமா இந்த காட்டு தான் இருக்கான், அதாவது இந்த இடத்துல மாட்டிட்டு இருக்கான், ஏன்னா அவன் சின்ன வயசுல இருந்தே இங்கதான் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஈத்தன் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அப்ப ஈத்தன் வந்து அவங்க பேரண்ட்ஸை பத்தி கேட்கும்போது, அதை பத்தி பேசாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்டுறான். சரின்னு சொல்லிட்டு அவனும் சாரி கேட்டு அவனோட தம்பி தாம்சன், அதாவது அவன் எப்படி இறந்தான்னு சொல்லிட்டு சொல்லுவான். குழந்தையிலே இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, அந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் கேட்கும்போது, நம்ம ஃப்ரெண்ட்ஸில் அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்படி அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த பையன் கிராஸ் பண்ணி போகிறான், அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே இவங்களும் போகிறாங்க. இதெல்லாம் தெரியாமல் டேபத்தாவும் ஜிம்மும் வந்து அந்த சண்டையை முடிச்சுட்டு வராங்க. வரும்போது ஈத்தனை வந்து பார்க்குறாங்க, காணும், அதனால் அந்த காட்டு வழியாக தான் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த குச்சி வச்சு கண்டுபிடிக்கிறாங்க, அதனால் அந்த பக்கம் ஓடுறாங்க. அப்போ விக்டரும் ஈத்தனும் அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது அவன் திடீர்னு காண போயிடுறான். அப்போ அவங்க ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை பார்த்தோன்னே, இந்த மரமா, இந்த மரம் எப்படி இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அது என்ன மரம் நான் ஆக்சுவலாக, அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணி எடுத்துட்டு போயிடும், அதை வந்து இவனுக்கு வந்து காமிப்பான், இங்க பாரு நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லுல வந்து ஒரு ஸ்மைலி டிராயிங்கை வரைஞ்சி அதை வந்து அந்த மரத்துக்குள்ள போடுறான். அது வந்து திடீர்னு வேற எங்கேயோ வந்து விழுது. இதை பார்த்தோன்னா ஈத்தன் ஆச்சரியமா, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்கறான். இது சாத்தியம் தான், இன்னொரு விஷயம் தெரியுமா, இது மனிதர்களுக்கும் ஒர்க் ஆகும் தெரியுமா, ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு, அவங்களை எங்க இட்டுட்டு போய் விடும் அப்படின்றது வந்து தெரியாது, அவங்க மலையில இடுக்கலையும் போய் மாட்டலாம், இல்ல வேற எங்கேயாவது கூட போகலாம், என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அது மட்டும் இல்லாம இது மாதிரி நிறைய இருக்கு, ஆனா நான் இது புதுசா இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்படி பேசிட்டே இருக்கும் போது திடீர் நாய் கொலிக்கிற சத்தம் கேட்டா அவனுக்கு ஒரு மாதிரி வேணும் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். அப்படியே அவ்வளவு சொல்லி நீ வந்திருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை அப்படியே பாய்ட் கிட்டயும் சொல்றான். பாய்டு வந்து சரி ஓகே நான் இது என்னன்னு கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப பாய்ட் சொல்றாரு, இங்க பாரு ஜிம், நீ இங்க வந்துருந்தது நம்மளை பத்தி உன்னை பத்தி சரியா தெரியல, அதனால நம்ம ஒரு டின்னர் மாதிரி பேசி புரிஞ்சு போய் நம்மளுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அவருக்கும் சரின்னு பட்டோன்னு ஜிம் ஓகே சொல்றாரு. அப்ப விக்டர் வீட்டுக்குள்ள போனோடனே போயிட்டு அங்க சில பிக்சரை வந்து தேடி பாக்குறான் வரைஞ்சதை, அதுல நாய் படம் போட்டதும் இருக்கு. அப்ப அவனுக்கு சில நினைவா வந்து ஞாபகம் வந்துட்டு போகுது. அது மட்டும் இல்லாம லாஸ்டா ஒரு பிக்சர் பாக்குறான், அங்க பார்த்தா பழைய நினைவுல இது நடந்திருக்கு, அதை அப்படியே வரைஞ்சி வச்சிருக்கான். இதுதான் நடந்திருக்கு, எல்லாருமே இறந்து போயிருக்காங்க, அந்த பையன் அவங்க எதிர்க்க நின்னுருக்கான், அது எல்லாமே நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்ப காலனி ஹவுஸ்ல எல்சோ பாத்திமாவும் என்ன பண்றாங்கன்னா, ஜூடிக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்றாங்க. அவங்க ரூம்லயே ஒரு கர்டன் எல்லாம் போட்டு பிரைவசியா ஒரு பெட்டை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க, அதனால ஜூலி ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். அது மட்டும் கிடையாது, உங்க அம்மா கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்திமா வந்து அந்த ஸ்வெட்டர் வந்து கொடுக்குறா. ஜூலி வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா, ஏன்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நடக்குது இல்லையா, அதனாலதான். அப்ப பாய் என்ன பண்றாரு, அந்த டின்னருக்காக இவர் ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போறாரு. அப்புறமா அவங்க வந்து திருப்பியும் கெட் டுகெதர் மாதிரி ஜாலியா எல்லாமே பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இவ்வளவு விஷயம் பண்ணதுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பாய்ட் கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது சாரா என்ன பண்றான், ஈத்தன் வந்துட்டு என் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். சரின்னு சொல்லிட்டு இவனும் கிளம்பி போறான். அப்ப இவங்க பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த ரேடியோ வந்து திடீர்னு ஒர்க் ஆகுது. ஆமா, இது அப்பப்போ இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லும் போது கரெக்டா கெனி வந்து, ஷெரீஃப் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வரீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட எக்ஸ்கியூஸ் கிட்ட அங்க போறாரு. அப்ப ஜிம் என்ன பண்றாரு, அவங்க வைஃப் கிட்ட சாரி சொல்றாரு, அவங்களும் ஆறுதல் படுத்துறாங்க, இதுதான் எதிர்பார்த்தாங்க அதை அப்படியே பண்ணிட்டாங்க. அப்ப ஈத்தன் என்ன பண்றா, சாரா கொடுத்த ஸ்வீட் பெடைடிஸ் வந்து எடுத்து வந்து வைக்கிறான். அதை வச்சுன்னு இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு கெனியோட அம்மா, இவங்க நைஸ் ஃபேமிலி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சாராக்கு எதுவும் மாதிரி ஆகுது. அப்ப திடீர்னு அவன் கையில கில் த பாய் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு. அதை பார்த்தோன்னே அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே அவள் திடீர்னு பிக்ஸ் அந்த மாதிரி கீழே விழுறா. இதை பார்த்தோன்னே அங்க இருக்கவங்களா பதறி போக. அதே டைம்ல என்ன பண்றான், நிறைய குழிகளா தோண்டி வைக்கிறான்,
அதை பார்த்து தானா வந்து கேக்குறான், நீ என்ன பண்ணிட்டு இருக்க விக்டர், அவங்களை எல்லாம் பயமுத்திட்டு இருக்க, நான் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்படியே இந்த கதையை முடிது. இதோட எபிசோட் 5 வந்துருந்தா எல்லாமே தெரிய வரும். அதனால மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆல்ரெடி இப்போதான் திருப்பியும் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ சப்போர்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். வரட்டா, பை பாய்.